இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், வருகின்ற August 1 அதாவது July 31 பார்த்தீங்கன்னா லாக்டவுன் முடிய போகுது. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதற்கிடையில் சாதாரண மக்களோட ஒரு கேள்வி என்னவாக இருக்குன்னா, டைம் கம்மி பண்ணியிருக்காங்க, அது கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பேருந்துகள் இயங்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் கேட்கும்போது கூட, இந்த திரையரங்குகள் மால்கள்லாம் எப்போ திறப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்குறாங்க. பள்ளிகளை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கொரோனா முடிகிற வரையும் திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கூட அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது குறித்தும் ஒரு சில தகவல்கள் எப்போ வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் Unlock 3.0 தியேட்டர்கள் மற்றும் மால்களை திறக்க அதிக வாய்ப்புள்ளது என்று தகவல்கள் வருகிறது. நாடு முழுக்க கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து 5 லாக்டவுன் போடப்பட்ட பின்பும் கூட கொரோனா கேஸ்கள் தொடர்ந்து அதிகரித்து தான் வருகிறது. கடந்த முறை லாக்டவுன் அறிவிக்கப்பட்ட போது அன்லாக் செயல்பாடுகள் 3 அமலுக்கு வரும் என்று அரசு தெரிவித்தது. அதாவது Unlock 1, 2 and 3 என்று 3 அன்லாக் செயல்பாடுகள் அமலுக்கு வரும் என்று அரசு தெரிவித்தது. தற்போது இதுவரை 2 அன்லாக் செயல்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. 2 அன்லாக் செயல்பாடுகள் தற்போது அமலில் உள்ளது. இந்த Unlock 2.0 வரும் July 31 முடிவிற்கு வருகிறது. இந்தியாவில் Unlock 3.0 தியேட்டர்கள், ஜிம்கள் மற்றும் மால்கள் திறக்க அதிக வாய்ப்புள்ளது என்று தகவல்கள் வருகிறது. 50% மக்களுடன் தியேட்டர்கள் செயல்படும் என்கிறார்கள். Unlock 2.0 பள்ளிகள், கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள், பயிற்சி மையங்கள் திறக்கப்படும் என்று கூறப்பட்டது. கட்டுப்பாட்டு பகுதிக்கு வெளியே மட்டும் இந்த தளர்வு கொண்டு வரப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் கொரோனா கேஸ்கள் அதிகரித்த காரணத்தால் பள்ளிகள் திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் Unlock 3.0 பள்ளிகள் திறக்கப்படுமா என்றும் எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்த நிலையில் Unlock 3.0 பள்ளிகள், கல்லூரிகள் திறக்கப்பட வாய்ப்பில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆம், இப்போது பள்ளிகள் கல்லூரிகளை திறந்தால் அது ஆபத்தாக முடியும் என்று மத்திய அரசு கருதுகிறது. மாநில அரசுகளுக்கும் இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதேபோல் பெற்றோர் அமைப்புகளுடனும் இது தொடர்பாக ஆலோசனை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. முன்னதாக தமிழகத்தில் இப்போது பள்ளிகளை திறக்கும் எண்ணம் இல்லை என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பள்ளிகளை திறக்கும் திட்டம் எதுவும் இல்லை. மாநிலத்தில் நிலவும் சூழ்நிலையை பொறுத்தே முடிவெடுக்கப்படும். கொரோனா பாதிப்பு இருக்கும் வரை பள்ளிகளை திறக்க முடியாது. கொரோனா சரியான பின்புதான் பள்ளிகள் திறப்பது குறித்த முடிவெடுக்கப்படும். சரியான நேரத்தில் முதல்வருடன் ஆலோசனை செய்து முடிவு செய்யப்படும் என்று கூறியுள்ளனர். மேலும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, அடுத்து பேருந்தாவது இயங்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா சாதாரண மக்கள் வந்து இந்த பேருந்து இயங்காததுனால பல பேர் பல கஷ்டங்கள் வந்து அனுபவிச்சுட்டு வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னா அங்கே மருத்துவ வசதி இல்லைன்னா கொஞ்சம் தூரம் அடுத்த கிராமத்துக்கு கொஞ்சம் டவுனுக்கு போகணும் அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா வண்டி வந்து எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் வண்டி இல்லாதவங்க, வண்டி ஓட்ட தெரியாதவங்களுக்குலாம் அப்படி ஒருத்தர் வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது போல் பார்த்திங்கன்னா பேருந்துகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். இதற்கு முன்னாடி கூட கிட்டத்தட்ட நம்ம சரியாக சொல்லணும்னா போன லாக்டவுனுக்கு முன்னாடி கூட பேருந்துகள் வந்து இயங்குது. ஒரு 8 பிரித்து பார்த்திங்கன்னா இயக்கினாங்க. ஒரு மண்டலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 போட்டு பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே மட்டும் இபாஸ் இல்லாமல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பஸ்களையும் இயக்கினாங்க. அந்த மாவட்டத்துக்குள்ளே மக்கள் பயணிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கொரோனா வைரஸ் வந்து இதன் மூலம் எங்கே அதிகரிச்சிடுமோ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேருந்துகளையும் நிறுத்திட்டாங்க. ஏன்னா கொரோனா வைரஸ் ஒவ்வொரு சில டைம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிச்சது. இப்போ ஒரு கிராமத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில கிராமங்களில் பேருந்துகள் இயக்கினாங்க. அந்த கிராமத்தில் திடீர்னு இப்போ கொரோனா வைரஸ் வர மாதிரி இருந்ததுன்னா பேருந்துகளை நிறுத்திட்டாங்க. இது போல பார்த்தீங்கன்னா பல முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எடுக்கப்பட்டு தான் இருந்தது. இப்போ திரும்பவும் வருகின்ற Unlock 3.0 எங்கேயாவது பேருந்துகள் வந்து இயக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது குறித்து உங்களோட கருத்து என்ன? நீங்கள் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க? பேருந்துகள் இயங்கலாங்கிறீங்களா? மால்கள் திறக்கலாங்கிறீங்களா? திரையரங்குகள் திறக்கலாங்கிறீங்களா? என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாநில முதல்வர்களுடனும் நாளைக்கு ஆலோசனை நடத்த போகிறார் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு. அதாவது என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பல திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பேசிக்க போகிறாங்க. அது நாளைக்கு வெளியேறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இது குறித்து உங்களோட கருத்து என்ன, நீங்கள் இந்த அன்லாக் 3.0 என்னென்ன கொண்டு வந்தால் பரவாயில்ல, அதாவது ஆகஸ்ட் 1 பிறகு இது இருந்தால் பரவாயில்லப்பா எங்களுக்கு, அதாவது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தின்படி எனக்கு இது இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் எது சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.